எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரொம்ப ஷார்ட்டான வீடியோவாக இருக்கும், ஆனால் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு நம்ம சேனலில் ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருந்தேன், பயோ XM6 அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ இங்கே தான் பின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, ஸோ ஒரு அன்பாக்சிங் போட்டால் அதை கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணி போகணும்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போ நான் இந்த ஒன் மந்தில் ஒரு 10 வீடியோஸ் பக்கத்தில் இதை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் ஃபீல் பண்ண நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிறது வாங்காது உங்கள் கையில் இருக்குது. நான் வாங்கும்போது 12,000 ரூபாய்க்கு சம்திங் வாங்கினேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த மைக்கில் இருக்குது, என்ன மாதிரி கெட்ட விஷயங்கள் இந்த மைக்கில் இருக்குது. கெட்ட விஷயம்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, குடும்பத்தை கெடுக்கிற அளவுக்குலாம் போகாதுங்க, சின்னதாக தான் இருக்கும். அதை உங்களால் சகிச்சிக்க முடியும் அப்படின்னா இது பெரிய மைக்காக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக பார்க்க அதுக்கு முன்னாடி சேனல் பார்க்குறோம், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். செம சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இந்த சப்போர்ட் எனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேறு மாதிரி லெவலில் வேறு லெவலில் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். கமெண்ட்ஸ் சிலதெல்லாம் வருது, ஐம் சாரி, என்னால் ஏதாவது நீங்கள் ஹர்ட் ஆகிருந்தீங்கன்னா ஐம் சாரி, நான் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிக்க கூடிய சீக்கிரத்தில் முயற்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த போயோ XM6, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் நம்ம கெட்டதுக்கு போகலாம் நல்லதுக்கு போகலாமா, நமக்கு எப்பவுமே கெட்டது தான் நடக்கும், நல்லதே போயிடலாம். ஸோ நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், லாஸ்ட் வீடியோவில் ஒரு சொதப்பல் இருந்துச்சு, அதுதான் கெட்ட விஷயமே, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ 100 மீட்டர்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று பேசுனீங்கன்னா 100 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் பின்னாடி வரைக்கும் போக முடியும், அதுதான் இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி நம்ம இங்கே பின் பண்ணுறோன்னா போதும், பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறதும் கிளியராக கேட்குதுங்க, அதுதான் ரோட் மைக். அந்த 29,000-30,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த 12,000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எவர் மைக் ஃபார் யூடியூபர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ நீட்டான குவாலிட்டி, ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 வீடியோஸை பார்த்துட்டு ஒரு 5 வீடியோஸ் பக்கத்தில் போட்டேன், எல்லாமே வாய்ஸ் குவாலிட்டி பாருங்கள், அவ்வளோ நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கே, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணி அடி வாங்கணும் அதுலேருந்தெல்லாம் நான் அப்கிரேட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த மைக் சவுண்ட் குவாலிட்டிக்கு பெஸ்ட்டான மைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நீங்கள் தலையை பிச்சுக்கிற ஒரு வேலையெல்லாம் கிடையாதுங்க, அதை ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். உங்களோட வேலை என்னென்னா அந்த அந்த டிஆர்எஸ்எஸ் மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே அதுவே பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த மைக்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ எங்கள்கிட்ட கேமராவே இல்லை, எங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் தான் இருக்குன்னா மொபைல் ஃபோனுக்கும் செமையான ஒரு மைக்காக அது இருக்கும். நீங்கள் ப்ளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜெயிட் பின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், வேறு லெவலில் ஒரு வ்ளாக் பண்ணலாம். மோட்டோ வ்ளாகிங்க்கு செட் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது, பட் ஒரு ஆஸ் அ ஒரு மார்க்கெட் விளாகர்ஸ் இல்லை ஒரு விஷய ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான மைக்காக இருக்கும். அதே மாதிரி சைஸ் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது, நல்லதே சொல்லிடுறேன். சைஸ் இருக்கிறனால நீங்கள் ஜோப்பில் போட்டே போயிடலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதுக்காக ஒரு தனி ஒரு கேஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஜோப்பில் போட்டே போயிடலாம். அதே மாதிரி இவங்க கொடுத்த இந்த பாட்டியோட சுருக்கு பை பார்க்குறதுக்கு சுருக்கு பை மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இருக்குங்க, மலையில் ஒரு தான் நினச்சிட்டேன், ஏன்னா நான் பயந்துட உண்மையாலுமே ஐயோ ஐயோ 12,000 ரூபாய்க்கு வச்சுட்டாங்களே காசு கொடுத்து கடிக்கிறனா வாங்கிட்டு மாட்டிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் மலையில் நனைஞ்சது உள்ளே தண்ணியே போகல, அதான் உண்மை. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பேக் ஆடா அப்படின்னு நினைக்கலாம், பட் இந்த பேக் தான் நம்ம என்ன காப்பாற்றிச்சு சீரியஸாகவே. அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர்லேயே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது, அதுதான் பெரிய விஷயம். இப்போ நம்ம டக்குன்னு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா 2 ஒயரை 2 ப்ளக்கில் குத்தி விட்டிங்கன்னா போதும், ஒரே 1 மணி நேரம் டக்கு 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 டக்குன்னு சார்ஜ் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம ஃபுல் ட்ரைவ் பண்ணுற வரைக்கும் யாரும் விடமாட்டோம், ஸோ 2 பாயிண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட் தான் இருக்குன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும், அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம், அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் ஈவன் பவர் பேங்க்லேயும் அதே ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகுது. ஒரு சமையான விஷயம் பக்கமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேட்டு, 12,000 ரூபாய்க்கு யாருமே ஒயர்லெஸ் மைக் கொடுக்க மாட்டாங்க, போயோவில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே ரோடோட மைக்கோடது அப்படியே இருக்குது. அந்த விஷயத்தில் விண்ட் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே நீங்கள் ஃபேனை போட்டு பேசினாலுமே அந்த புஸ் 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 புஸ்ன்னு அந்த சவுண்டு கேட்கவே கேட்காது, அவ்வளோ நீட்டான கண்டிஷனில் இதில் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த மைக்கில். ஓகேடா எல்லாமே நல்லதாக இருக்குமா இந்த மைக்கில் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நல்லதை விட கெட்டது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாரி தப்பாக நினைக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் ஏட கீழே பார்த்து மேலே பார்த்துலாம் பேசுன்னு நினைக்காதீங்க. நம்ம கேமராவில் வந்து டில் ஸ்க்ரீன்லாம் கிடையாதுங்க, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். ஸோ நான் இதில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அப்பப்போ நான் வந்து ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துப்பா, அதுக்காக தான். எல்லாமே நல்லது தான் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, கெட்டதுன்னு நிறையா இருக்குது, ஒன்று நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டரி சார்ஜ் என்னமோ சூப்பராக தான் ஸ்பீடாக தான் ஆகுதுங்க, பட் பேட்டரி அப்படிங்கும்போது ஒரு 2 ஷூட்டுக்கு மேலே தாங்குறது இல்லை, 2 ஷூட் மீன்ஸ் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு மேலே இந்த பேட்டரி நிலைக்காது, அது உண்மையான விஷயம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு பவர் பேங்க் வச்சுருக்கேன்,
அந்த ரெண்டு கேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஷூட் முடிச்சுனா ரெண்டு பவர் பேங்க்ல ரெண்டு ஒயரிங் குத்திட்டு ரெண்டு சார்ஜ் போட்டுருவேன், இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அது ஃபுல் ஆயிரும். ஸோ இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி அந்த விண்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று அந்த பாட்டி கிளவி முடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டைலுக்கு மட்டும்தான் நினைக்கிறேங்க. விண்ட் கண்ட்ரோல் அது போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, போலேனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரோடு அளவுக்கு வரும்போது அந்த விண்ட் கண்ட்ரோலர் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகணும்னு உங்களுக்கே தெரியணும். பட் அது இதில் இல்லை. என் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்தா தான் இந்த மைக் பேசும், என் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்தா தான் இந்த மைக் நல்லா வச்சு பேச முடியும். சப்போஸ் நான் இப்படி திரும்பிட்டேன்னா, இப்போ என் வாய்ஸை நீங்களே கேளுங்க, இப்போ நான் வந்து நடக்கிறேன் பாருங்கள், வாய்ஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகை காட்டுறவங்களை இவருக்கு பிடிக்காது, நேருக்கு நேர் மூஞ்சை பார்க்குறவங்களுக்கு தான் இது பிடிக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்ங்க. சப்போஸ் நீங்கள் வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட மைக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அவர் தெரியாமல் திரும்பிட்டாருன்னா போச்சு, அது பேசும் படம் கமல்ஹாசன் படம் மாதிரி ஆயிருங்க, வாய்ஸே கேட்காது, திருமணக்கப்புறம் தான் தலைவர் எடுத்துப்பார். ஸோ அது ஒரு பெரிய 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 கெட்ட கர்மமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வந்துச்சு, திருமணம் பேசாது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கா முஸ்காவாக தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பெரிய ட்ராபேக் இந்த இதில். அடுத்தது இதோட சைஸ் நான் சொன்னேன், நல்லது சொன்னேன் இல்லைங்க, ஜோபில் போட்டு போயிடலான்னு. கெட்டது சொல்கிறேங்க. ஸோ ரோடெல்லாம் இவ்வளோ தான் இருக்கும். நம்ம ஆள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காருங்க, எப்படி சொல்கிறது, மூக்குப்பொடி டப்பா மாதிரி பெருசாக இருக்காருங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே குத்துறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் வந்து குத்திருக்கேங்க, இதுவே நான் சட்டை போட்டதுன்னா டொங்கின்னு தொங்கிருங்க சரிங்களா. அது ஒரு பெரிய வெயிட்டும் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட் கிடையாதுங்க, ஒரு அளவுக்கு வெயிட் இருக்குது. சப்போஸ் நான் இப்போ இங்கே டிஷர்ட் போட்டிருக்கனால நின்றுச்சு, இதுவே நான் ஷர்ட்டு போட்டிருந்தேன்னா ஒரு பட்டனை ஊற்றுருந்தேனா கொத்தி இருந்தால் சொயங்கின்னு கீழே போயிருங்க. மொத்தத்தில் இந்த 12,000 ரூபாய்க்கு இந்த மைக்கை வாங்கலாமா கேட்டால், சத்தியமாக நீங்கள் வாங்கலாம் இந்த மைக்கை. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது தான். சார்ஜ் நிற்கலையா, பவர் பேங்க் வாங்கிக்கோங்க, சைஸ் பெருசாக இருக்கா, வாயை மூட்டு கையிலேயே வச்சுக்கோங்க, ஏன் இங்கே மாட்டுறீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும், எனக்கு அந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ நான் இது வந்து பெரிய இஷ்யூவாக பேசலைங்க, சின்ன இஷ்யூ தான். அதே மாதிரி 100 மீட்ரு நேராகவே போனால் 100 மீட்ரு நான் நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்குடா சுடுகாட்டுக்கு போக போகிறேன் 12 மணிக்கு, கரெக்டு தான், சி திரும்பி அவன் பேச போகிறான். ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நீ வாங்கினாலும் எல்லாமே சூப்பரான்னு நிறைய பேர் கிட்ட கேட்டிருப்பீங்க, அப்படி கிடையாது. எந்த பொருள் வாங்கினாலும் நான் அதை ரிசர்ச் பண்ணி ரொம்ப உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கப்புறம் தான் எடுப்பனே தவிர்த்து நான் நேராக போய் பிளைண்டாக எடுத்துட மாட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல மைக், 12,000 ரூபாய்க்கு சூப்பர் மைக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன் கூடி சீக்கிரத்தில். அது வந்து ரொம்ப பெரிய கிவ்அவேவாக இருக்கும். ரொம்ப பெருசுனா அப்படியே ஃபோன் தர போகிற அப்படிலாம் கிடையாது, நல்லாயிருக்கும். நம்மளை எத்தனை பேர் நம்ம வந்து நம்ம வீடியோவே ஃபுல் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. அதை பேஸ் பண்ண ஒரு பொருள் தான் கிவ்அவே தர போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். ஏன்னா நிறைய வீடியோ பெண்டிங்கில் இருக்குங்க, எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, வேறு லெவலில் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ வா, தேங்க்யூ ஸோ மச். இந்த மைக்கோட பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.